ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது. நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லராக இருக்கலாம், இல்லை ஆப்ஷன் பையராக இருக்கலாம். ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறப்போ அதில் நீங்கள் நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், இல்லை டைரக்ஷனை பேஸ் பண்ணி கூட ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் செல்லராகவும் இருக்கலாம், பையராகவும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ வந்து டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்டை பார்த்துட்டு அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் பார்ப்போம். எதுக்காகனா, ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இதை வந்து எக்ஸ்பைரி டேட் ட்ரேடிங்கில் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அன்னைக்கு எக்ஸ்பைரி டேவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு நீங்கள் வந்து ஒரு ஓவர் நைட் பொசிஷன் எடுக்கிறீங்க, இல்லைனா வீக்லி பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, மார்க்கெட் வந்து பெரிய அளவில் கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ இல்லை பெரிய அளவில் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட பொசிஷனையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டு போகணும். நீங்கள் ஒரு வீக்லி பொசிஷனோ இல்லை மந்த்லி பொசிஷனோ எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் இன்ட்ராடே பண்ணுறீங்க, அதுலேயும் எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. இப்போது நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22,200 கிட்ட இருக்குது, அதாவது 22,194 கிட்ட இருக்குது. இப்போது நாளைக்கு வந்து எக்ஸ்பைரின்னு வச்சுக்குவோம், சரியா? ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, இன்னும் நிஃப்டிக்கு எக்ஸ்பைரிக்கு பார்த்தீங்கன்னா 4 to 5 days இருக்குது, அதாவது ட்ரேடிங் டேஸ் சொல்கிறேன், ஓகேவா? பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு தான் எக்ஸ்பைரி அப்படின்னு வச்சுக்குவோம், சரியா? நிஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறப்போ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்சிபிளில் வந்து பார்ப்போம். நீங்கள் சென்சிபிளில் கூட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார் சார்ட் மாதிரி தெரியும், இல்லை டேட்டாவாக தான் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் செயினில், அதாவது என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆப்ஷன் செயினில் பார்க்கலாம். இல்லைனா உங்களோட ப்ரோக்கரேஜ் வெப்சைட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் இருக்கும், அதில் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாவாக பார்க்குறத விட, நியூமெரிக்கல் டேட்டாவாக பார்க்குறத விட இந்த மாதிரி சார்ட்டிங் பார்க்குறப்போ ஈஸியாக அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து 22,000 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அதிகமான புட் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன திங்க் பண்ணலாம் அப்படின்னா, 22,000 வந்து அதிகமான புட் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 22,000 அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த 22,000 இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது இது நமக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, சப்போர்ட் தெரிஞ்சிருச்சு, நம்ம ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த சைடு காலில் வந்து எது அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 22,300 அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதை விட அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 22,500 இருக்குது. அப்போது நம்ம 22,500 இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். அப்போது நமக்கு இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட டேட்டா படி பார்த்திங்கன்னா 22,000 வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு, அதே போல் 22,500 வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப்பில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு 3 to 4 ட்ரேடிங் செஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்குது. இதுவே உங்களுக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறப்போ உங்களோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாகவே ஆகிடும், ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க, நான் டைரக்ஷனல் செல்லராக இருக்கீங்க, அவங்க வந்து எந்த மாதிரி ட்ரேட் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நான் டைரக்ஷனல் செல்லர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடில் இல்லை ஸ்ட்ராங்கிள் அந்த மாதிரி வந்து எடுப்பாங்க. இப்போது ஒரு ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அப்படின்னா 22,000 புட் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க, அதே போல் 22,500 கால் ஆப்ஷன் செல் பண்ணுவாங்க. அவங்க ப்ராப்பராக ஒரு ஹெட்ஜிங் பண்ணிப்பாங்க, இல்லைனா ஒரு ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே முடிஞ்சாலும் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ராடில் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 22,200 ஸ்ட்ராடில் எடுப்பாங்க. மார்க்கெட் நகர நகர அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்ட்ராடில் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போவாங்க, ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸோ இல்லை ஹெட்ஜிங்கோ பண்ணிப்பாங்க. இது வந்து நான் டைரெக்ஷனலாக பண்ணுவாங்க. ஸோ டைரக்ஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்க எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் போகட்டும், அதாவது ஒன்ஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்லா மேலே போணுச்சு அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் இதுகிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,500 கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது 22,500 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், கிட்டத்தட்ட
ஒரு 20 ரூபா இருக்குன்னு வச்சுக்குவோம். சரியா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீமியம் வந்து 20 ரூபா இருக்கும். இதுவே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல போய் நின்றுச்சு அப்படின்னா, இந்த 22,500 கால் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கான்ட்ராக்டோட ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50 இல்லைனா 60 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அப்போ யோசிச்சு பாருங்கள், 20 ருபீஸ் ப்ரீமியம் எடுத்துகிட்டு அந்த ப்ராஃபிட்டை, இது வந்து 0 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு, 50 ருபீஸில் போயிட்டு அந்த இடத்துல அவங்க செல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மோர் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அவங்களோட ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டைரெக்ஷனாக ப்ளே பண்ணுற செல்லர்ஸ் வந்து ட்ரேடிங் வந்து எடுப்பாங்க. அதே போல் மார்க்கெட் வந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோம், இந்த மாதிரி கீழே இறங்குது அப்படின்னா இங்கே எங்கேயுமே ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. கரெக்டாக மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் இறங்கி சப்போர்ட் கிட்டே போனதும் பார்த்தீங்கன்னா இந்த புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுவாங்க. நம்ம இந்த இடத்துல சொன்ன அதே ரூல் தான். இப்போ புட் ஆப்ஷன் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இறங்க இறங்க நம்ம புட் ஆப்ஷனோட வேல்யூ அந்த ப்ரீமியம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு 40 இல்லை 45 கிட்டே போயிடும். அப்போது 15 ருபீஸில் அவங்க செல் பண்ணுறதுக்கும் 45 ருபீஸில் அந்த ப்ரீமியம் வந்ததுக்கு அப்புறம் செல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் இந்த இடத்துல செல் பண்ணணும், சப்போஸ் இது பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா நமக்கு ஹை ப்ரீமியமாக நம்ம பிடிக்கிறது தான். செல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீமியம் பிடிச்சா தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். இந்த 15 ரூபா 0 ஆகிறதுக்கும் ஒரு 45 ரூபா 0 ஆகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 30 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இந்த சேம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பையருக்கு பொருந்தும். எப்படி ஒரு செல்லர் வந்து டைரெக்ஷனலாக ப்ளே பண்ணுறப்ப இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்களோ இதே கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பையருக்கும் பொருந்தும். அதாவது மார்க்கெட் வந்து 22,200 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு நல்லாவே ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 22,500லையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டு இருக்கு, 22,000லையும் அதிகமாகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டு சைட்வேஸ்லேயே போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் பண்ணி ஒன்று மேலே போகுது இல்லை கீழே போகுது அப்படின்னா, கீழே போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு, இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இதை ரீட்டெஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே போகும். அப்போ என்னாகும் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து இந்த இடத்த தொடும்போது இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் 22,000 கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம். சரியா, இந்த இடத்துல 22,000 கால் ஆப்ஷனை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட 22,000 தான் நிறைய நமக்கு புட் ஆப்ஷனில் நிறைய ரைட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போய் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது எப்போ அந்த ரேஞ்சுக்கு வருதோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். கால் ஆப்ஷன் அதாவது மார்க்கெட் கீழே இறங்கி உங்கள் சப்போர்ட் கிட்ட வரும்போது தான் உங்களோட கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையை கிடைக்கும். இங்கே ஒரு 30 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியமும் கீழே இறங்கி உங்களுக்கு 10 ரூபா இல்லை 8 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும். நீங்கள் 30 ரூபாவில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் 10 ரூபாவில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பராக ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணி ஒரு ட்ரேடில் வந்து என்ட்ரியாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸோ இல்லை ஒரு ஹெட்ஜிங்கோ இதுக்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பையிங்கை பொறுத்தவரைக்கும் ஹெட்ஜிங் அப்படிங்கிறது வந்து சில பேர் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஸ்டாப் லாஸ் தான் போடுவாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு கீழே வந்து எதை ப்ராப்பராக நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த லெவலுக்கான ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அதிகமான புட் ஆப்ஷனை ரைட் பண்ணியிருக்காங்க செல்லர்ஸ் எல்லாம் அப்படின்னா 22,000க்கு கீழே போகாது மார்க்கெட் மேக்ஸிமம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% இப்படி வந்து ஷுவராக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா, இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகுது, யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் இதையும் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்டை தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கு ஷேரு அப்படிங்கிறது கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் தான். ஓகேவா, நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இது எல்லாமே கான்ட்ராக்ட் தான். அந்த கான்ட்ராக்ட் வந்து கரண்ட்டாக மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆகாமல் எவ்வளோ இருக்கோ அதை தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வால்யூமுக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, வால்யூம்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இன்னும் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோவை. சரியா, அப்போது அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை யார் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா அந்த கான்ட்ராக்டை ரைட் பண்ணுறது வந்து செல்லர்ஸ் தான். செல்லர்ஸ் வந்து மோஸ்ட்லி யாராக இருப்பாங்க அப்படின்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த DIIFI இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸாக இருப்பாங்க.
ஸோ அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செல் பண்ணுறாங்க, ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டெக்னிக்கலாக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இது வந்து மேஜர் சப்போர்ட்டு, இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கு, சரியா? ஏன்னா பல கோடியை வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஏனோ தானோன்னு ஒரு ஸ்பெகுலேஷன் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி டெக்னிக்கலாக அது எந்தெந்த இடம்லாம் சப்போர்ட்டாக இருக்கும், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்ன்ட்டு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் வந்து அவங்க என்ட்ரியே ஆவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான செல்லர்ஸோட பக்கம் போய் நம்ம நின்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் சேஃபாக இருக்கும், சரியா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல அதிகமான கான்ட்ராக்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, கரண்ட்டாக க்ளோஸ் ஆகாமல் கான்ட்ராக்ட் அதிகமாக இருக்கோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். புட் ஆப்ஷன்ஸில் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் நமக்கு சப்போர்ட் ஆகும். கால் ஆப்ஷனில் எந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு ஆக்ட் ஆகும், சரியா? அப்போது நம்ம ஒரு பையராக இருக்கோம், ஆப்ஷன் பையராக இருக்கோம்னா எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நம்மளோட அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகுதோ அப்போ வந்து நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுக்க ட்ரை பண்ணலாம். அதே போல் எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் கிட்ட வருதோ, அதாவது புட் ஆப்ஷனில் அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணணும், கால் ஆப்ஷனில் பை பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு ப்ரீமியமும் கம்மியான வேல்யூவில் கிடைக்கும், அதே சேம் டைம் நமக்கான ரிஸ்க்குங்கிறதும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 100% ஒர்க் ஆகுமா இல்லை இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்ன தான் அவங்க வந்து டெக்னிக்கலாக இது வந்து ஒரு சப்போர்ட்னு அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாலும், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு ஃபீல் பண்ணியிருந்தாலும், மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் இவங்க அனலிசிஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டியும் போய் முடியும், சரியா? இவங்களோட அனலிசிஸ் வந்து எப்போதுமே 100% பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அவங்களையும் தாண்டி கூட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மார்க்கெட் வந்து இங்கேருந்து வரப்போ இதுக்கிட்ட சப்போர்ட் எடுக்கும்னு நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல புட் ஆப்ஷனை ரைட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை கால் ஆப்ஷனை பை பண்ணுறவங்களா இருக்கட்டும், இதில் வந்து ஸ்டாப் லாஸோ இல்லை அவங்க ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு ஓப்பன் பொசிஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப பெரிய ஃபால் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒன்ஸ் இந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகிடுச்சு, ஆல்ரெடி சப்போர்ட்டுன்னு அவங்க மார்க் பண்ண இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொசிஷனை இமிடியேட்டாக அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது எது வந்து சப்போர்ட் பாயிண்ட்டு, இப்போ இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து இதுதான் சப்போர்ட்டு அப்படின்னு திங்க் பண்ணி அவங்களோட பழைய பொசிஷனெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதை வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு, ஸோ இது வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்னு வச்சுக்கிட்டு இந்த பழைய பொசிஷனெல்லாம் உடனே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 21,800 இல்லைனா 21,700 புட் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பழைய இந்த பொசிஷன் இந்த கான்ட்ராக்டருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் நீங்கள் சேஞ்ச் இன் ஓஐ பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஓஐ வந்து அதிகமாயிட்டே போகுதா, கான்ட்ராக்ட் வந்து அதிகமாயிட்டே போகுதா, இல்லை கம்மி ஆகிட்டு நெகட்டிவில் போகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். கம்மி ஆகிட்டே இருக்குது கான்ட்ராக்டோட வேல்யூ, அதாவது கான்ட்ராக்டோட சைஸ் வந்து கம்மி ஆகிட்டே இருக்குது, இல்லை நெகட்டிவில் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அவங்களா க்ளோஸ் பண்ணலனாலும் என்ன ஆகும்னா ப்ராப்பராக ஒரு சிலர் வந்து ஸ்டாப் லாஸ், அவங்க செல்லிங்க்கும் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் டிகர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகும். அப்போது அந்த இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து இனிமேல் வேலிட் இல்லாமல் போயிடும், அடுத்த சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் போகும். ஸோ அவங்க அடுத்த சப்போர்ட்டை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை உடைக்குதா, இதுக்கப்புறம் என்ன சப்போர்ட்டுன்னு டெக்னிக்கலாக ஃபைன் பண்ணி சரி 21,800 புட் ஆப்ஷன் வந்து நம்ம ரைட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இதை ரைட் பண்ணுவாங்க. இதுக்கும் ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸோ இல்லை ஒரு சப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 72-75% பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆக ட்ரை பண்ணும், இதுக்குள்ளே தான் கன்ஃபார்மாக ட்ராவல் ஆகும் அப்படின்னு 100% நம்பிக்கையில் ஸ்டாப் லாஸோ இல்லை ஹெட்ஜிங்கோ பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா எப்போயாவது ஒரு டைம் இது மாதிரி பெரிய பிரேக் அவுட் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட வேல்யூ எங்கேயோ போயிடும். நீங்கள் ஒரு செல்லராக இருந்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்கு இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணாமலோ இல்லை ஹெட்ஜ் பண்ணாமலோ நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா அந்த 40 ரூபாங்கிறது வந்து 150 ரூபா 200 ரூபாய்க்கு கூட போயிடும். அப்போ நீங்கள் வந்து பெரிய லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். அதே போல் பையருக்கும் அதே போல் தான், ஒரு 20 ரூபாவில் இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை உடச்சிட்டு வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிடும், அவுட் ஆஃப் த மணியாக போயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜீரோவில் தான் முடியும், இனிமேல் என்ன ஆனாலும் இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து ஏறாது நீங்கள் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. ஓவராலாக இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பார்க்குறப்போ எது மேஜர் சப்போர்ட்டு எது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது, நீங்கள் டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக சேர்த்துக்கணும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எதை நமக்கு இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா எஃப்ஐஐ டிஐஐ அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன அனலைஸ் பண்ணுறாங்க,
அவங்களோட அனலிஸ்ட்ல எது வந்து மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சரியா, நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வச்சு நான் வின் பண்ணிடுவேன், அது வச்சு மட்டுமே எல்லா ட்ரேட்லையும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்படி கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு லீடிங் இண்டிகேட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சிபிஆர் அப்பப்போ யூஸ் பண்ணுவோம், ஸோ நீங்கள் சிபிஆர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிவோட் பாயிண்ட் இண்டிகேட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், தென் அடிஷ்னலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, அடிஷ்னலாக ஒவ்வொரு கன்ஃபர்மேஷன் சேர்த்துக்கிறீங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தாலும், 100% உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இருந்தாலும், நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஸ்டாப் லாஸோ இல்லை ஒரு ஹெட்ஜிங்கோ பண்ணாமல் என்றைக்குமே ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களோட ரிஸ்க்கை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிடணும் முன்னாடியே. எனக்கு இந்த ட்ரேட் எனக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா எனக்கு இவ்வளவு தான் லாஸ், இதுக்கு மேலே என்ன ஆனாலும் மார்க்கெட் எவ்வளோ தான் எனக்கு அகேன்ஸ்டாக போனாலும் அந்த லாஸ் வந்து அதிகமாகாது அப்படிங்கிற ட்ரேடிங் சிஸ்டத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து ஷுர் ஷார்ட்டாக தெரியும் இது 100% மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் வைக்காமல் உங்கள் ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணாமல் பண்ணிங்கன்னா அதுவே ஆப்போசிட்டாக மாறும்போது உங்களுக்கு அன்லிமிட்டட் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதே போல் உங்களோட அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.